ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மத்திய பல்கலைக்கழகங்களில் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரியும் இந்தி மொழி திணிப்பை எதிர்த்தும் தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று நீட் தேர்வுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே பாலகிருஷ்ணன், அம்பேத்கருடன் பிரதமர் மோடியை ஒப்பிட்டு இளையராஜா பேசியது நியாயமற்றது என்று கூறினார். இளையராஜா ஒரு சிறந்த இசைஞானி என்பதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இசைத்துறையில் அவருக்கு அவரோட யாரும் போட்டி போடுவது கூட இயலாத ஒன்றுதான். அதுலெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அவர் வந்து இன்னைக்கு மோடியையும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு பேசுறதுங்கிறது எந்த விதத்திலும் பொருத்தமற்றது, நேர்மையற்றது, நியாயமற்றது. ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் மத்திய பல்கலைக்கழகங்களில் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரியும் இந்தி மொழி திணிப்பை எதிர்த்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் அமித்ஷாவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். இந்தி திணிப்பை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு உடனடியாக குறைக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே இந்தி திணிப்பை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.